படம்லாம் நைஸ் தான் ப்ரோ. ஏய் வந்து சொல்லுங்கடா, ரிவ்யூ நல்லா தான் இருக்கு படம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும்தான் ப்ரோ கொஞ்சம் அதில் போர் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. 4.8 ப்ரோ படம், ஆனாலும் 5K 4.8 படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. தனுஷ் ஸ்க்ரீன் ப்ளே மாஸ் ஓகே, நல்லா தான் இருக்கு. நாட் பேட். இதுதான் ஏன்னா இது நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் வேற லெவல். சப்டே இதுவும் வேற அதுவும் வேற ப்ரோ, ரெண்டுமே டிஃபர். இது சரியான படம் அவ்வளோதான் சொல்லலாம். பொன்னியின் செல்வனுக்கு நல்லா ஒரு காம்படிட் கண்டிப்பாக இருக்கும் படத்துக்கு. ஐயோ இவன் வேற லெவல் பண்ணிட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ வந்தாது போலக்குது. செம்ம மாஸ் காட்டாரு. பிஜிஎம்லாம் தர்றோம் வேற லெவல் ப்ரோ. எல்லாமே கண்டிப்பாக நானே வருவேன் தான் ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே தான் ப்ரோ, ஸ்க்ரீன் பிளே. ஆனால் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்லாம் இருக்கும். ஓகே, செல்வராகவன் படம் மாதிரி. செல்வராகவன் படம் மாதிரி இருந்துச்சு. இது சுத்தமாக இல்லைங்க. இது அந்த ஸ்லாங் அவுட் ஆஃப் பேசுறது சுத்தமாக சேவை படம் இல்லைங்க. தனுஷும் இல்லை வேறு மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாரு. பரவாயில்லைங்க படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமாக இருந்துச்சு. கதிர் சீன் தான் வேறு லெவலு. வில்லன் தான் பயங்கரம் தனுஷ் இதுலேயே. செல்வா செல்வா ஃபேன் இது வேறு, டைரக்ஷன் வேறு. ஆனால் புதுசாக இருந்ததுனா தனுஷ் இந்த மாதிரி ரைட் பண்ணியிருப்பானான்றது தான் புதுசாக இருக்கு. ஆனால் அவன் அந்த மாதிரி நடித்ததோ இல்லை, இது மாதிரி பண்ணதும் இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. பரவாயில்ல, செல்வாக்கம் புதுசாக இந்த ஆரர் இது மாதிரிலாம் வந்து புதுசாக தான் இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ப்ரோ. கிளைமேக்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்களோன்னு ஒரு ஃபீலு. பிடிச்சது வந்து வில்லன் தனுஷ் ரோல். அப்படி கேட்டீங்கன்னா செல்வா ஃபேன் எல்லாமே பிடிச்சிருக்குதான் சொல்லுவேன். சரி, செல்வாவுடைய யூஸ்வலான படமாக இருக்கா? இல்லை இல்லை இல்லை, செல்வாவோட யூஸ்வல் அப்படின்னா இல்லை, நல்லா எப்படி புதுசாக இருக்குது. வில்லன் ஹீரோலாம் இல்லை ப்ரோ, ஹீரோ தான் படமே. வில்லன்லாம் கிடையவே கிடையாது. அவர் தனி, இது தனி வேறு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது. ஏன்னா அது வில்லன்ற ரோலுக்கு இது இல்லை. அது அது ரொம்ப, அது ஏன்னா அது வந்து வில்லன் ரோலில் அவருக்கு ஆக்சுவலாக படத்தில் அவர் வில்லன் கிடையாது. அவருடைய படம் கான்செப்ட் பிரகாரம் அவர் வில்லன் அவர் ஆவராக இருக்கு மாத்திர. ஆனால் நல்லா நடிப்பு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. மற்றபடி படம் வேறு லெவல். பவர் பேக்கெட் ப்ரோ நல்லா தானே இருக்குது. இல்லை தனுஷோட ஆக்டிங், செல்வராகவன் டைரக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல சார். இல்லைன்னா செல்வராகவன் படம் நம்ம வந்தோம், படம் பரவாயில்லைங்க. விஜய் வேறு லெவலில். அந்த டான்ஸ் ஆடுற இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யுவன் சங்கராஜா பேக் டு ஃபார்ம் தான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். செஞ்சுட்டார் படத்தில் எல்லாத்தையுமே. தனித்தனியாக இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் எல்லாமே தனித்தனியாக பண்ணியிருக்காரு அவர். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. கதை நான் சொல்ல விரும்பல, நீங்கள் பாருங்கள். நான் வர்த்து ப்ரோ படம் சமையல் படம். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பிடிக்கல ப்ரோ, செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா அந்த தனுஷ் தான் மாஸ்க் காட்டார், கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு ப்ரோ எனக்கு அந்த அளவுக்கு. வில்லன் தான், வில்லன் தான். எதனால எனக்கு மோஸ்ட்லி வில்லன் பிடிக்கும். அதே இல்லாமல் தனுஷ்க்கு வில்லனா பக்காவாக சூட்டே ஆகும். வில்லனு கரெக்டாக தான் இருக்குது. மைனஸ்ன்னு கிளைமேக்ஸ் மேபி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான் ப்ரோ. பொன்னியின் வந்து அது ஏதோ ஒரு புக்கிலேருந்து வந்த கதையா, அது எந்த மனிதத்தில் எப்படி பண்ணிதான்னு தெரியல. ஆனால் நானே ஒரு இப்போ விட்டது பெட்டர் தான் தெரிஞ்சு. ஏன்னா பார்க்கலாம் நானே ஒரு கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கல, செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. படம் ரொம்ப குட்டி ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி படம் நல்லா இருக்கு. செல்வராகவன் ரொம்ப பிடிச்சிது. அது அவர் தான் வில்லன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தாரு, வந்துட்டு அவர் செத்துட்டார். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல என்ன கதனை. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் புரிஞ்சுது எல்லாமே. இது வேற ஜானர், அது வேற ஜானர் ப்ரோ. எப்படி ப்ரோ ஒன்றா இருக்கும்? இல்லை அதை விட இது பிடிச்சிருக்கா? இல்லை அதுதான் அதான் ப்ரோ. எதனால தெரியல ப்ரோ, அது வேறு இது வேறு ப்ரோ. அது லவ் அதனால். இப்போ பொன்னியின் செல்வன் அதை எப்படி சொல்கிறது, ட்ரெய்லரே வேறு லெவலாக இருக்குது. அது கண்டிப்பாக கொடுக்காது ப்ரோ. அது இது பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இல்லை. நார்மலாக செல்வா ஃபேனாக வந்து பார்த்தோம், அவ்வளோதான். பொன்னியின் செல்வன் கூடலாம் கம்ப்ரமைஸ். வில்லன் நல்லா இருக்கணும். ஸ்டோரி வைஸாக கூட எப்படி நல்லா தானே. ஓகே, ஹீரோ வில்லன் ரெண்டுமே பண்ணியிருந்தாரு. ஆமாம், ரெண்டுத்துக்கு எப்படி இருந்தது? ரெண்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகுது, ரொம்ப வேறு. ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம்.